செய்யப்போகிறோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் கொஞ்சம் எடுத்துட்டு தாளிக்கிறோம். கருவேப்பிலை போட போகிறோம். வெங்காயம் போடுறோம். இது மீன் வறுத்த எண்ணெயிலேயே நாங்கள் மீன் குழம்பு வச்சுறோம். அந்த எண்ணெய் வீணாக்காமல் அதுலேயே வச்சுருக்கோம். மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் உப்பு போட போகிறோம் வதங்குறதுக்காக. உப்பு போட்டு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம். அதுக்காக குழம்புக்கு உப்பு போடுறோம். வெங்காயத்தில் உப்பு போடுறோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் வெங்காயம் வதங்குற அளவுக்கு. குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு கால் இது போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இதை போட போகிறேன். வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் வதக்கிடுவேன் நான். அப்போ குழம்பு வந்து பச்சை வாசனை அடிக்காது. மிளகாத்தூள் எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். எண்ணெய் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கிடும். அப்போ பச்சை வாசனை இருக்காது. இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியே ஊற்றுறோம். நாங்கள் மீன் குழம்புக்கு தக்காளி அரைச்சி தான் ஊற்றுவோம். அரைச்சி ஊற்றினா எடுத்து போடாமல் சாப்பிட்லாம், ஈஸியாக சாப்பிட்லாம். எல்லா இதுவும் அந்த தோலெல்லாம் போனாக்க ஸ்கின்னுக்கு ஸ்கின் பளபளப்பு தரும். அதனால் நாங்கள் தக்காளியை அரைச்சி ஊற்றுறோம் மீன் குழம்புக்கு. அரைச்சி ஊற்றி இந்த வெங்காயம் மிளகாத்தூள் இதோட வதக்குறோம். நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதுக்கு இது கூட புளி ஊற்றுறோம். தக்காளி விதையெல்லாம் அரைச்சிடும். அதனால தனியாக சாப்பிட்றதுக்கு கஷ்டம்லாம் சாப்பிட்லாம். இந்த கிட்னி ஸ்டோன் சொல்கிறாங்களே அதெல்லாம் இது அவ்வளோக்கு வராது. ஸ்டோனாக நிற்கிற உருண்டை உருண்டையாக நிற்கிறதுனால தான் அந்த கிட்னி ஸ்டோன் வருது. அதனால் இதை அரைச்சி போட்டுட்டால் அது அரைச்சி போட்டுட்டால் ஒன்றும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் மனசு. எல்லாம் அரைச்சி போட்டு சாப்பிட்றோம் எதுவும் வராது அப்படின்ட்டு அதுக்காக நாங்கள் அரைச்சி போடுறோம். இப்போ இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் புளி ஊற்றணும். கொஞ்சம் நேரம் வதங்கணும். வதங்கட்டுன்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கொத்தமல்லி போட்டு அதில் வதக்குறோம். கொத்தமல்லி இறக்கும்போது போட்டால் வாசனையாக தான் இருக்கும், இருந்தாலும் அப்படியே பச்சை பச்சையாக நிற்கும். இப்படி போட்டால் நல்லா வதங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா பல்லில் தட்டுப்படாமல் வாயில் தட்டுப்படாமல் சாப்பிட்றோம். அதுக்காக இதோடய சேர்த்து போட்டு வதக்கிட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுறோம். நல்லா கழுவி தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதித்த உடனே புளி ஊற்றுறோம். புளி ஊற்றணும். கொஞ்சம் கொதிக்கட்டும்னு பார்த்துட்ருக்கோம். புளி தண்ணி ஊற்றுறோம். இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் தான் புளி தண்ணி ஊற்றணும். இப்போ புளி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். ரொம்ப தண்ணியாக வச்சாலும் குழம்பு நல்லா இருக்காது. ஓரளவு கொஞ்சம் திக்காக வைக்கணும். அப்போ குழம்பு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது கொதித்த உடனே மீன் போடணும். இது கொதிக்கிற வரைக்கும் பார்த்து காத்துக்கிட்டுருக்கோம். மூடி இப்போ திறக்கிறோம். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போடணும். மீனை போடுறோம்.
மீன் போட்டுட்டோம் ஒரு 10 நிமிஷம் ஊறணும் ஊத்திட்டதுக்கு அப்புறம் குழம்பு இறக்கிடலாம் 10 நிமிஷம் ஊறணும் 10 நிமிஷம் ஊத்திட்டதுக்கு அப்புறம் குழம்பு இறக்கணும் குழம்பு கொஞ்சம் அசைச்சு விடணும் தரணி போடணும் அசைச்சு விட்டா எல்லா பக்கமும் வேகும் சுட்டு வச்சிருக்கணும் அசைச்சுட்டு வச்சிருக்கோம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் குழம்பு நிறுத்திடணும் மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு மீனை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வேகக்கூடாது மீன் குழம்பு மீன் வெந்துருச்சு ஆட்டம் மீன் வெந்துருச்சு பாருங்க மீன் வெந்துடுச்சு பூ ஆட்டம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வேகக்கூடாது மீன் குழம்பு மீன் வேகக்கூடாது வெந்தாக்கா கரைஞ்சிரும் உடஞ்சிரும் அதனால் இப்போ மீன் குழம்பு நிறுத்துகிறோம் ஸ்டவ்வில் இருந்து ஸ்டவ்வை அணைக்கிறோம்